ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த அந்த சுவாமியுடைய அதாவது அந்த விக்கிரகத்துடைய திரு மந்திரத்தை நம்ம சொல்லணுமா அல்லது ஏதாவது ஸ்லோகம் சொல்லணுமா அப்படிங்கிற கேள்வியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே நீங்கள் விருப்பப்படுகிற நீங்கள் வம்சாவளியாக வணங்கக்கூடிய குலதெய்வமாக இருந்தாலும் சரி அல்லது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அதாவது விக்ரகத்தை வழிபட்டவனு வைங்களே எக்கிரக தோஷம் இருந்தாலும் விக்கிரக வழிபாட்டால் தோஷங்கள் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த நாமாவளியோ அல்லது குறிப்பிட்ட மந்திரத்தையோ நீங்கள் வந்து உச்சரிக்கலாம் எந்த ஒரு மந்திரமும் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் பயப்பட வேண்டாங்க எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறோமோ அந்த தெய்வத்துடைய திருநாமத்தை அதாவது அந்த தெய்வத்துடைய பெயரை நீங்கள் உச்சரித்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே அமையும்